வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி. இயங்கிக்கிட்டு இருக்காரு, அஞ்சாம் மைக்குள்ளே இயங்கிட்டு இருக்கார். பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பது அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசாக இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை, அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார், இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது, குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ளஸ் பாலச்சந்திரன் சார், பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு. அவர் ப்ரொடியூசர் சார் என்னென்னா, அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார், போய் பாருங்கள் ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்றவர். அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தார். என்னோட இது ஃப்ரெண்டுன்றாங்க, இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம், மறந்து போயிட்டேன். அடுத்த திலகன் ரெடி ஆகிட்டார் தமிழ். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது ப்ளஸ், என்னது 5 ப்ளஸ் OTTs, 800 ப்ளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1 ப்ளஸ், 2 ப்ளஸ், 3 ப்ளஸ், மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், வாவ்! இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான், மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான். OTT ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT ப்ளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT ப்ளஸ், இதுல எல்லாமே ப்ளஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க எல்லாரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில வந்து நான் மீட் பண்றதுல நான் கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்ல வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிரை நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரம்பா மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் அரச. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார், என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன், அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். வித்தாத் சார், நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் வித்தாத் சார் ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி சேட், இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில். நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ப்ரொடியூசர் சார், எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல, நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க, இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் கேட்டால் எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது.
வெரி ஹாப்பி. பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், சுப்பு சார். மனசில் என்ன வழி இருக்கோ, என்ன கஷ்டங்கள் இருக்கோ, இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வழியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. சாரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமாக தெரியாது. பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சம்பாதிப்போம், சேலரி உயர்த்தும், எல்லாமே இருக்குது. மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு. எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிங்க வந்து நின்றுருக்கேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் இந்த மேடையில் அஞ்சாமை டீமாக இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார், குமாரனா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவார். இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சாமை என்னுடைய சினிமான் இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசுகிறேன். இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒருனா ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணணும், நல்ல கதை அப்படின்னு. சரி, நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்ட போது லிட்டரலாக நான் என் குழந்தை அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அழுக ஆரம்பிச்சிட்டேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி, ஏன்னா இதில் ஒரு 4 காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சின ஒரு 6-7 மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு, இப்படி கிட்டத்தட்ட 4 செட்டில் திண்டுக்கல்லில். ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது. பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க. அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டுருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கும் வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்று, நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகர் சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டைட்டில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்முட்டி சார் இருப்பாங்கன்னு மம்முட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம அவ்வளோ வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க, அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ படம் முடிஞ்சுது, பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சுது. இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம், அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி, அவர் தான் இந்த படம் பார்த்தார், அவர் தான் பிரபு சாரை
இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்கிட்ட. எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்து மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா, முத முதல்ல இந்த மக்களுக்கு ஓட குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட் ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நடனத்தாலோ நாட்டிய நாடத்தாலேயோ இல்லை நாடகத்தின வழியாகவோ இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் முத முத நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டில் நாடகத்தில். அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம், பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி சினிமாக்கள் வந்து என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பொழுதுபோக்கு சிம்டம் நிறையா, இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லலை, நிறைய இயக்குநர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்கோ இல்லை, இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் தியேட்டரில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும், அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்க ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம். அது நான் என்னவா அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அந்த படம் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு, அப்படி தான் போயிருந்தது. ஆனால் எனக்கு நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது, அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிது, அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அது போக ஆரம்பித்தாங்க, அவங்க இமோஷனில் வெளிப்பட்டதுன்னு. அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான். கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னுடைய ஃப்ளா தெரியும், என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சு. நான் அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்துருக்கிறேன், உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல. இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன். நீங்கள் அப்போ கேட்கலாம், கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க, உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம படம், இது ஒருத்தரோட படம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரோடைய படம், இங்கே மட்டும் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம். ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தான் நான் சுப்ரமணியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அந்த படம் நடித்ததில்லை, நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இதில் முக்கியமாக நான் உங்களை சொல்லணும், கார்த்திக் அவர் இன்றைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான் இன்றைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் தான் பேசுவார். வெளி படம் போனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார். ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார், அஞ்சாமைக்குள்ளே இயங்கிகிட்டு இருக்கார். பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பதிவு அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை, அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார், இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது, அமேசிங். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை, எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, ஆனால் அது போட முடியாது, அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது. ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாடலுக்கு புறமே கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடலை. அற்புதமான பாடல்,
அந்த பாடல்கள் நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன். எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு, எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாக்கி ஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க, இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது. அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துடைய அந்த பாடல். அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் ஒன்று பண்ணுவான், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணுவான். அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், அவனுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எனக்கு வாணி மேடம், வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும், ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ், அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக. ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள், அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு. மாறி தான் போகிறேன், சுதன் சார் சொல்லணும், எடிட்டர். அதிகம் பேச மாட்டார் அவர், வந்து உட்காந்துருக்கல இதே முகம் தான், அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பார். ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க விருமாண்டி அவங்க தான் பண்ணாங்க, பருத்திவரணி இவ்வளோ பிரமாதமான ரெண்டு அற்புதமான படைப்பை பண்ணாங்க, எப்போதுமே அவர் ஒரு மூடுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு. பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த எடிட்டிங்குள்ளேயே அவர் சொன்னார் இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படியான ஒருத்தர் தான் ரொம்ப பிரமாதமான அவர் வேலையை காட்டியிருக்காங்க. அப்புறம் பாலச்சந்திர சார், அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை, ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் இருந்தது அந்த டயத்தில். ஆனால் நான் நடிக்கிற அந்த 10 நாள் வேணா அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன், வேறு எங்கேயும் போகல. இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன், வேறு ஷூட்டிங் போகமாட்டேன். அப்போ தான் அவங்கள பார்த்தேன். அந்த கோர்ட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்கார். அந்த கோர்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவங்கள வந்து யூடியூப்பில் நிறைய அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம், ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஆல்ரெடி அவர் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அங்கே பார்த்து தான் தெரியும். அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ளே வந்தார் சார், வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ். எனக்கு யார் அது ஜென்ரல் யார் பண்ண போகிறா யார் பண்ண போகிறான்னு அவர் வரும்போதே ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும், அது அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. அந்த 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 கோர்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார் அவங்க, அப்புறம் ரகுமான் சார், அப்புறம் இந்த பையன், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், இதில் இன்னும் ஒரிஜினலாக 2-3 டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது படம் மாதிரி இருக்கார், அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாருமே தயாரிப்பாளருக்குடைய நண்பர்கள், அவங்க வந்து இந்த கதைக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு எல்லாம். ஏன்னா இது அதான் சொல்கிறேன், இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்லை எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறதோ அப்படி இல்லை, இது உண்மையாக நடந்த விஷயங்களே நடக்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதனால இது எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குது. அவங்க நடித்தது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உள்வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் கலா சார் ரொம்ப நன்றி, நான் ஃபஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன். குமார் வந்து தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்கே கொடுக்கணும் அங்கே இருப்பார் இங்கே கொடுக்கணும் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார். ஸ்டில் இன்னைக்கு வரையும் குமாரோட உழைப்பு, குமார் நீங்கள் ஆக்சுவலாக அவரும் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். நானும் கூட சொல்லுவேன் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வாங்க எனக்கு மேனேஜராக இருந்திருக்குன்னு நான் கேட்டுட்டுருந்தேன். ஆனால் அவருக்குள்ளேயும் கதை எழுதுண்டா, எல்லோரும் நான் நடித்தா நல்ல படம்னு சொல்கிறீங்க ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக நடக்க மாட்டேது அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம், அது அது தகவலாக சொல்லிட்டு போவேன். எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்துலையும் பாதிச்சதில்லை. எனக்கு எப்படி பாதிக்கும்னா என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் 10 ரூபாய் எடுத்தால் தானே 2 ரூபாய் செலவு பண்ண முடியும், அது ஒன்றும் இருக்குல்ல. அதனால் எனக்கு சரி ரைட்டு வந்த படங்கள்ல நல்ல படம் இருக்கும் அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன். ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல. இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை, இந்த படம்
பார்க்கணும், அது நம்மளோட கடமை. நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோடய கடமையாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி தான், ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன், ஃப்ரீயாக நடிக்கல, பணம் வாங்கி தான் நடித்தேன். ஆனால் அத்தனை நாளும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன், நான் படங்களை நிறையா படங்களை விட்டுருக்கேன், இந்த படத்துக்காக நான் நிறைய படங்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படியான படம் தான் இது. இன்னும் வேற யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேனான்னு தெரியல. ஏன்னா இந்த பொதுவாக நான் எங்கே ஏதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன், என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும். ஆனால் எந்த விதத்திலையும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளே இருக்குது, கதையை சொல்ல வேண்டாம். அதே நேரம் எந்த விதத்துலையும் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இந்த படத்தை ரெண்டு மூணு நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக. நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருகப்பட்டிருக்கும் ஆரத்தழுவனிங்க, பயணிகள் கவனிக்கவுக்கும் பெரிய ஆரத்தழுவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டினே நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன், ஓவர் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை, படம் பார்த்துட்டேன், இது நம்ம படம், நம்மளை நம்மளன்னு வேறு யாரை நம்ப போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன். இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கரசர் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அவர் பெருமையோடு தான் இந்த படத்தை தயாரித்தார், ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்த ட்ரீம் வாரியர்ஸ், அது என்றைக்குமே மறக்க மாட்டான். இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ஊரிலிருந்தோ எங்கேருந்தோ சொல்லும் போதோ, ட்ரீம் வாரியர் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா, அப்படின்னா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் விதைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஆரம்ப காலகட்டங்களில் இப்போது ஜோக்கர், அருவி இந்த மாதிரியான படங்கள் வந்து வெளிவந்ததுக்கப்புறம் அந்த படம் பற்றி பேசுகிறப்போ எங்கிட்ட பேசுகிறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேர்வு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால போல இருக்குது, இவன் நல்ல படம் எதுவும் எடுக்க மாட்டாங்கிறத முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ அந்த டைமில் சரி, நம்ம முதல்ல நம்ம நல்ல படங்களை முதல்ல எடுப்போம், அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைமில் இசையமுத்து மூலமாக நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம், ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம், படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறோம், அதுக்கான ஒரு ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும்னு இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யார் வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில் மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த வகையில் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது என்னென்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஹாஃப்வே தாண்டுறப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு மெத்தட் புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப நல்லா, அதாவது வந்து இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தில்
பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரஹ்மான் சார் ஆகட்டும், திரு விதார்த் அவர்கள் ஆகட்டும், ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க அவர் விதார்த் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் அதில் பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் அவர்கள் அண்டு இதில் நடிச்சக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் பாலச்சந்திரன் சார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் சார் அண்டு மணிபூஜன் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்டு ஜெய் அண்ட் தான்யா விதாத் சாருடைய குழந்தைகள் அண்டு கிருத்திக், நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டைரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அந்த அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்டு திருத்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன்னனுபவம் இல்லாமல் ஒரு ஒரு டீமை நம்பி அவர் நீ இந்த படத்தை எடுக்கணும் அவ்வளோதான், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருட்செலவில் படம் பண்ணி அந்த அந்த படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க, ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பு பிடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இந்த வகையில் படம் நல்லா வந்திருக்கு. இதை வருகிற 7ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை. எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வர 7ஆம் தேதி திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் இந்த சினிமா முன்னோடிகளுக்கும் ஊடகம் பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் என்னோடய நன்றியும் வணக்கத்தையும் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நடந்தது வந்து ஒரு காலத்தோட கட்டாயம் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நடந்தது இந்த படம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு சாரை வந்து வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப சாரோட சன்னு ஸ்பீச்சை போட்டு காமிச்சார். அதில் வந்து அவர் யூஎஸில் டாக்டராக இருக்காங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். அவர் வந்து டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு மனநல மருத்துவர், பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனைவாதி, தமிழ் ஆர்வலர், இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர். அவரெல்லாம் ஈஸியாக வந்து திருப்திப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்டருந்து நான் பாஸ் மார்க் வாங்கியிருக்கேன்னா அது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். அவரோட சிந்தனையும் என்னோடய சிந்தனையும் எங்கேயோ ஒரு வேவ்லெந்த் மிக்ஸாக ஒன்றா இருந்திருக்கு. அதனால தான் அந்த படம் நடந்திருக்கு. ஸோ அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் வந்து ஆகச்சிறந்த படங்களை கொடுக்குற மிகப்பெரிய நிறுவனம். ட்ரீம் வாரியர்ஸ் படம் பண்ணதெல்லாம் என்ன நிறைய பேர்த்துக்கு ட்ரீமாகவே இருந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக எந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. அதனால தான் இன்னொரு ட்ரீம் வாரியர்ஸ் மிகப்பெரிய நிறுவனமாக மக்கள் மத்தியிலையும் ஊடகத்துறை மத்தியிலையும் இருக்குது. ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்ததே அஞ்சாமையோட முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார் பிரபு சார் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதை எதை பேசுது அப்படின்னா, ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தில் இருக்க ஒருத்தவங்க ஒரு சட்டம் போடும்பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான், மொதல் அவனோட பலங்களை பார்க்குறத விட அவனோட பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்குது, ஈன்ற பெரிதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும்னு பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க.
ஸோ அந்த சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதயமாக அந்த படம் பேசியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விதார்த் சார், அவர் பெரிய நடிகர்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக தோண்டி அவர்கிட்டருந்து இன்னும் கொஞ்சம் நிறையா தங்கத்தை எடுத்துருக்கோம். அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ விதார்த் சார். வாணி போஜன், அவங்க வந்து ஹீரோயினாக அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேற ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க, ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில். அந்த அவங்க நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க அவங்களுக்குலாம் அந்த வேற ஒரு பரிணாமத்தில் தியேட்டரில் வர்ற ஆர்டிஸ்ட். ஸோ அந்த இல்லை இல்லை அந்த அளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல, அது அவங்கள வேறு லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும். இந்த நேரத்தில் மம்முட்டி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். அவர்கிட்ட நேரில் இருந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவரை நேரில் ஹைதராபாத்தில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு 2 மந்த்ஸ் லேட்டாக இருந்ததுனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியிருந்ததுனால அவரை மிஸ் பண்ணிட்டோம். மம்முட்டி சார் என்னை மன்னிச்சிருங்க. அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார். அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. ஹிருத்திக் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். எல்லாருமே இந்த ஆஃப் டே ஒரு ஒரு பேஜ் டைலாக் மனப்பாடம் பண்ணால் ஆஃப் டே எடுத்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியெல்லாம் ஆடிஷன் பண்ணியாச்சு. அப்புறம் அவனை ஃபோட்டோ பார்த்து விதார்த் சாருக்கு மேட்சாக இருக்கான் அப்படி அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லி வர சொன்னோம். வந்துட்டு நான் உள்ள ரூமுக்குள்ளே போயிட்டேன். அசிஸ்டன்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இவன் எப்படியும் வந்து அப்டே ஆகிடுவான்னு நினச்சிட்ருந்தோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சார் ரெடியா சார் அப்படின்னு சொல்லி கூட ஆகிட்டு அரசு வந்து சொன்னார். இல்லை என்ன 10 நிமிஷத்தில் ரெடின்றான், அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன். உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க. பேஸ் அற்புதமாக இருந்தது. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் அவன்ட்டு வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வாழ்த்துக்கள் ஹிருத்திக். இந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ளஸ் பாலச்சந்திரன் சார். பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு. அவர் ப்ரொடியூசர் சார் என்னென்னா அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார், போய் பாருங்கள் ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்றவர். அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தார். என்னோட இது ஃப்ரெண்டுன்றாங்க இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம். மறந்து போயிட்டேன். அடுத்த திலகன் ரெடி ஆகிட்டார் தமிழில் அப்படின்ட்டு. அவர் அடுத்த திலகன் தான் பாருங்கள் நீங்கள் வேணாம். அவருக்குள்ளே வந்து அவ்வளோ அவர்கிட்ட பேச பேச நம்மலாம் வந்து நம்மலாம் என்ன படிச்சிருக்கோம் நம்மலாம் முட்டாளாகவே இருக்கோமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கோம். அப்படி ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு வேற ஒரு லெவலில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ தேங்க்யூ பாலச்சந்திரன் சார், உங்களோட அன்புக்கும் உங்களோட எல்லாத்துக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட சூப்பர் சீனியர் அவர், நான் படித்த ஸ்கூலில் தான் படித்தார் திண்டுக்கல்லில். அதோ அந்த பாண்டிங் வேறு எங்களுக்கு இருக்குது சென்ட் மேரி ஸ்கூலில். அங்கே பிறந்த தமிழ் தான் இருக்குது, இன்னும் ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லாருமே சிறப்பான நடிப்பை நடிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய டெக்னீஷியன் டீம், எடிட்டர் ஒரு 17-18 படம் கமல் சார்கிட்ட அறிமுகமாகி ஒரு 18 படம் பண்ணியிருக்காரு. அவரோட சின்சியாரிட்டி என்னென்னா இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே பண்ணார். என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி, எங்க மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா, எடிட்டிங்கில் பண்ண முடியாதா, நான் பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி பண்ணியிருக்கார் அவர். த கிரேட் ஜாப். தேங்க்யூ மிஸ்டர் ராம் சுதர்சன் சார். கார்த்தி, டிஓபி, நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருந்தாலும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். தனி ஒரு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப
ரெண்டு பேருக்கும் பழக்கம், அதுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சாஃப்டாக இருப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான். என்னடா இது, நம்ம ஃபஸ்ட்டு படம் ஒரு இதில் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக வருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது களத்துக்கு வந்தப்போ தான் தெரியுது வீரனோட வீரம் எப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எமோஷனல் கேப்சர் பண்ணி எந்த இந்த ஷார்ட் ரெடியான்னு கேட்டால் ரெடி நான் போனானே அப்படின்னு நினைப்பான், ஆனால் குவாலிட்டி மிஸ் ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட். தேங்க்யூ கார்த்தி, நீயும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வரணும். கார்த்திக் நேத்தா கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர். இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்க பாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அறிவுமதி அண்ணன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நான் அப்படி சைட்டில் வரும் நானும் ஒரு பாட்டு எழுதிட்டேன். மிஸ்டர் ராம் டார்லிங் பேர் மறந்து போச்சுங்க, இல்லை இல்லை பேர் வெறுமையே மறக்கலை, பதட்டத்தில் மறந்துடுச்சு. டார்லிங் டார்லிங்னே கூப்பிட்டு மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு. ராகவ் பிரசாத் அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவர், மணி சர்மாவோட அண்ணன் பையன். அவர் கிட்டத்தட்ட 300 படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் நிறைய பேசுவோம் படத்தை பற்றி, மியூசிக் எப்படி எப்படி வரணும் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த வித வெஸ்டர்ன் மியூசிக்கே வந்துடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டு பேசி அதுக்கான மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு சாங்கு வந்து ஒரு வழியை சொல்கிற இன்ட்ரோல் பேக்கில் ஒரு வழியை சொல்கிற ஒரு சாங் அது. அந்த வழியை வழக்கமாக இருக்கிற அந்த என்ன பல்லவி சரணம் இது ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபார்மெட்டை உடைச்சி ஒரு அற்புதமான ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு. அது பல வேரியேஷனில் இருக்கும் அந்த வழி. அது அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இன்னும் மேலே மேலே நீங்கள் வரணும், வளரணும். தேங்க்யூ. என்னோடய டைரக்ஷன் டீம் அரசு, அவர்னால தான் விதர்ஸ் சாரும் வாணியும் கிடைச்சாங்க. அவர் தான் வந்து விதர்ஸ் சாரோட அவர் நிறைய 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக தான் விதர்ஸ் சாரை மீட் பண்ணேன். வாணி போஜனுக்கு அவர் மிகப்பெரிய ஃபேன். ரம்பா சார், ரம்பா சார் பார், என்ன சார், யார் சார் அந்த ரம்பா, யாருங்க, வாணி தாங்க அப்படின்னு அப்படிதான் எங்களை வாணி தெரியும். ஸோ அவருக்கும் அப்புறம் என்னுடைய நண்பன், என்னோட திரைப்பட கல்லூரியில் ஒன்றா படித்த என்னோடய நண்பன் ரமேஷுக்கும், என்னோட நண்பர் சரண், பிரகாஷ், வெங்கடேஷ், அன்பு, கௌரி சங்கர், அவங்கள மாதிரி நானும் மறந்துடக்கூடாது சொல்லுங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து யாருக்கான படம்னா, இது நம்மளோட படம். பேரண்ட்ஸாக இருக்கிற, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறத தான் படமாக எடுத்திருக்கோம். இது யாருக்கும் எதிராக போனது, மக்களுக்கு மக்களோட வழியை சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ், 5+ ஓடிடி, 800+ பிளாக் பஸ்டர் மூவிஸ், 1+, 2+, 3+, மல்டிபிளஸ் லாங்குவேஜஸ், எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரீஸ், இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். விட்டிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா ஓடிடிஸ் விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ். இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட.